ओम शांति எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெலுங்கில் வந்த ஆர்ஆர்ஆர் அப்படிங்கிற படத்திற்கு இசையமைத்த கீரவாணி அவர்களுக்கு ஆஸ்கர் விருது கிடைச்சிருக்கு. ஏஆர் ரஹ்மானுக்கு அடுத்ததாக இரண்டாவதாக மீண்டும் ஒரு இந்தியர் ஆஸ்கர் அவார்டு வாங்கியிருக்கிறார். அதாவது கீரவாணி அவர்கள் வந்து தமிழிலும் கொஞ்சம் கம்மியான படங்கள் தான் பண்ணியிருக்கிறார், ஆனால் எல்லா படத்து பாடல்களுமே சூப்பர் ஹிட்டாக இருக்கும். குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த வானமே எல்லை, அழகன் போன்ற பாலச்சந்தர் படங்களுக்கு குறிப்பாக வந்து ரொம்ப அற்புதமாக இசையமைச்சிருப்பார். ஸோ கீரவாணி அவர்களுக்கு கிடைத்த அந்த பரிசை வந்து அவர் ஆஸ்கர் வாங்கும்போது ஒரு பாட்டு வடிவில் இது வந்து ராஜமௌலி இந்த ஒட்டுமொத்த டீம் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே பெருமை அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ இந்த கீரவாணி அவர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா 1990ல் வந்து அவர் இசையமைக்க ஆரம்பிக்கிறார், தெலுங்கில் ஆரம்பிக்கிறார், அடுத்த வருஷமே தமிழ்லேயும் ஆரம்பிக்கிறார். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் எப்போ இந்த இசைத்துறைக்கு வந்தேனோ அப்போவே என்னுடைய ரிட்டையர்மெண்ட் டேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு அது வந்து 2016ல் ஏதோ ஒரு நாள் சொல்கிறார். இதிலேருந்து இந்த நாள் வரைக்கும் தான் நான் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்றத 2014லேயே அவர் ஃபேஸ்புக்கில் போடுறார், இந்த நாளில் நான் ரிட்டையர் ஆகிடுவேன் அப்படின்னு. ஆனால் அதற்கு பிறகு அவர் அதுக்கு முன்னாடியே ஃபேமஸ் தான், ஆனால் அதற்கப்புறம் அவருக்கு வர வெற்றியெல்லாம் இமாலய வெற்றியாக இருக்குது. குறிப்பாக இந்தியாவிலே தவிர்க்க முடியாத ஒரு டைரக்டராக ராஜமௌலி மாறிட்டார். ஸோ அவருடைய நெருங்கிய உறவும் கூட கீரவாணி அவர்கள். ஸோ அவருடைய அனைத்து படத்திற்குமே கீரவாணி அவர்கள் தான் இசை. ஸோ இந்த விஷயத்தை வந்து ஏ ரஹ்மான் அவர்கள் வந்து குறிப்பிட்டு சொல்கிறார், பாருங்கள் அவர் வந்து ரிட்டையர் ஆகி போகிற அப்படிங்கிற ஒரு முடிவில் வரும்போது தான் அவர் பயங்கரமாக டேக் ஆஃபே ஆகிறாரு, இது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஸோ ரிட்டையர்மெண்ட் இதோட முடிச்சிக்கலான்னு போகும்போது அதுக்கப்புறம் தான் வாழ்க்கையே பயங்கர அதிவேகத்தில் அவருக்கு போகுது. ஸோ அதனால் வயது இதோட முடியணும் அப்படின்னு நினைக்காதீங்க அப்படின்ட்டு நான் என்னுடைய பசங்களுக்கெல்லாம் இன்ஸ்பயர் பண்ணுவேன் அப்படின்னு ஏஆர் ரஹ்மான் அவர்கள் சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி ஏஆர் ரஹ்மான் அவர்கள் வந்து அவருக்கு யார் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொன்னால் ராஜா சாரை தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு மியூசிக் டைரக்டர் அப்படின்னாலே நிறைய பப்பு அது இதுன்னு சுற்றிக்கிட்டு பொண்ணுங்க பின்னாடி இருக்கிறது இந்த மாதிரி ஒரு இமேஜ் இருந்தது. அந்த இமேஜை வந்து இளையராஜா அவர்கள் வந்து சுத்தமாக நொறுக்குனார். ஒரு ஒரு சாமியார் மாதிரியே இருந்தார். ஆக்சுவலாக அவரை பார்த்தாலே எல்லாரும் நடுங்குவாங்க. அவர் ஒன்றும் கையில் துப்பாக்கி வச்சுருக்க மாட்டார். அவர்கிட்ட எந்த விதமான கெட்ட பழக்கமும் இல்லாத காரணத்தினால்தான் அவரை கண்டாலே மற்றவர்கள் பயந்தார்கள் அப்படின்னு சொன்னார். ஸோ அது உண்மைதான். ஏன்னா பலகீனம் இருக்கும்போது மற்றவர்கள் மரியாதை கொடுக்க மாட்டாங்க. எந்த விதமான பலகீனமும் இல்லைனாலே தானாகவே மரியாதை வரும். அது மட்டும் கிடையாது, எந்த விதமான விஷயத்திற்கும் ஒருவன் அடிமை ஆகலை அப்படின்னாலே கடவுள் ஒவ்வொருத்தரையும் தனித்தன்மையோடு தான் படிச்சிருக்கார். ஸோ அந்த தனித்தன்மை வெளிப்படுவதற்கு எந்த தடையும் இருக்காது. ஸோ இளையராஜா இருக்கட்டும், ஏஆர் ரஹ்மான் இருக்கட்டும், கீரவாணி அவர்கள் இருக்கட்டும், இவங்க எல்லாமே அந்த புகழின் உச்சத்திற்கு போகிறதுக்கு இது முக்கியமான காரணம். இன்னும் கேட்டிங்கன்னா குத்துச்சண்டை வீரர் முகமது அலி அவர்களே சொல்கிறாங்க அந்த வெற்றிக்கு காரணம் என்னென்னா, நான் கடுமையான பயிற்சி செய்வேன், இதெல்லாம் ரெண்டாவது தான், ஃபஸ்ட்டு என்னென்னா நைட் ஆயிடுச்சுன்னா பப்புக்கு போகாமல் பொண்ணுங்க கூட போகாமல் தனியாக என்னுடைய ரூமில் போய் 8 மணிக்கெல்லாம் போய் படுத்து தூங்குறோம் பார்த்தீங்களா, இதுதான் வெற்றிக்கு காரணம் அப்படிங்கிற. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அந்த வெற்றி இலக்கை நோக்கி போகிறதுக்கு தடையாக இருக்கக்கூடிய எந்த கவனச்சிதறலையும் உங்களுடைய கவனத்தை சிதற விடாமல் இருந்தாலே நீங்கள் எளிதாக வெற்றி அடைவீங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா மைண்டு தேவையில்லாத விஷயத்துக்கு போகலைனாலே அது எதை நினைச்சாலும் அதை ஈஸியாக அதால் அடைய முடியும். அடுத்தது வெற்றிக்கு இன்னொரு முக்கியமான காரணம் வந்து இந்த டைரக்டர் ஆர்ஆர்ஆர் படத்துடைய டைரக்டர் ராஜமௌலி அவர்கள் வந்து ஒரு நிகழ்ச்சியில் பேசுகிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, திறமையெல்லாம் ஒரு சினி ஃபீல்டுக்கு சொன்னாலும் அது எல்லாத்துக்குமே பொருந்தும், திறமையெல்லாம் ரெண்டாவது தான். ஏன்னா நான் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய ஒர்க் பண்ணியிருக்கிறேன், அசிஸ்டன்ட் டைரக்டராக, எடிட்டராக, இந்த மாதிரி நிறைய ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அப்போ எனக்கு முதன் முதலாக ஒரு விளம்பரம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிது. ஆனால் எனக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய எல்லாமே தெரியும், அதுக்கான பிளானெல்லாம் கூட எழுதி வச்சாச்சு, எங்கே லைட் மேன் வைக்கணும், லைட் வைக்கிறது எங்கே, கேமரா வைக்கிறது எங்கே, எல்லாமே தெரியும். ஆனாலும் எனக்கு வந்து
உள்ளங்காலிலிருந்து உச்சந்தலை வரைக்கும் உடம்பு நடுங்குது. காரணம் என்னென்னா, எனக்கு நம்பிக்கை இல்லை, ஒருவேளை இது ஒர்க் அவுட் ஆகலைன்னா என்ன ஆகிடும், இந்த பயத்திலே இருந்தேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்போ அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தவர் வந்து பார்க்குறதுக்கு வரார், ஸ்கூட்டரில் ரொம்ப தூரத்தில் வரார். ஸோ வரும்பொழுது இப்போ இப்படியே இருந்தால் நல்லா இருக்காதே, ஏதாவது ஒன்று தெரிஞ்ச மாதிரியே காட்டிக்கணும், நான் பயப்படுறது அவருக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அங்கே இருக்கவங்க சத்தம் போட்டு இதை பண்ணு இதை பண்ணு அதை பண்ணுன்னாங்களாம். அதாவது அவர் சொன்ன எதுக்குமே அர்த்தம் கிடையாதான். ஆக்சுவலாக லைட்மேன் இவங்களாம் கண்டுபிடிச்சலாம், இவனால் லூஸ் ஆட்டம் வளர்றான்னு, ஆனால் அவனே கண்டுபிடிக்க முடியலையா அந்த நேரம். ஸோ அப்போ பார்த்துட்டு சூப்பர் சூப்பர்ன்ட்டு அந்த ப்ரொடியூசர் சொல்லிட்டு போயிட்டாரான். ஸோ அதை தான் சொல்கிறார், கான்ஃபிடென்ஸ் ரொம்ப முக்கியம், திறமையை விட தன்னம்பிக்கை ரொம்ப முக்கியம் வெற்றி அடைகிறதுக்கு அப்படின்னு சொல்கிறார். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது கூடவே இன்னொரு விஷயமும் முக்கியமானது, அதுவும் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நம்ம துறையில் வந்து எல்லாத்தையுமே எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லுவோம், அளவுக்கு அதிகமாக புகழறது இருக்கும், அது நம்மளுடைய கலையுடைய தன்மையே அப்படி தான். ஆனால் அதுதான் உண்மைன்னு நம்ம நம்பிடக்கூடாது. அதாவது நம்ம ஒருத்தர் புகழறாங்க அப்படின்னா அப்படி தூக்கி வச்சு புகழ்வாங்க இல்லையா, ஐயோ இவரை மாதிரி யாரும் இல்லை அப்படின்ட்டு மற்றவங்க புகழ்வாங்க. இது அவங்களுடைய அந்த ஃபீல்டுடைய தன்மையே அப்படி தான். ஆனால் அதுதான் உண்மைன்னு நம்ம உள்வாங்கிக்கக்கூடாது அப்படிங்கிறார். இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த ஒன்றும் இல்லாத இடத்துலருந்து அவர் மேல் இடத்துக்கு போகிறதுக்கு வழியில் நிறைய பொய் சொல்ல வேண்டியதாக இருக்கும். ஸோ இங்கே உதாரணத்துக்கு இந்த விளம்பரம் எடுக்கும்போது அவருக்கு முன்ன அனுபவம் கிடையாது, எதுவுமே தெரியாது, ஆனால் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிறார் இல்லையா. ஸோ அந்த மாதிரி விஷயத்த சொல்கிறார். ஆனால் நீங்கள் அந்த வளர்ச்சியை அடையும் நோக்கில் யார்கிட்ட வேணாலும் போய் சொல்லுங்கள், வளர்ச்சி அடையிறதுக்காக, ஆனால் உங்களுக்கே நீங்கள் போய் சொல்லாதீங்க அப்படிங்கிறார். அதாவது உங்களையே நீங்கள் ஏமாற்றிக்காதீங்க, நமக்கு எல்லாம் தெரியும், மற்றவங்க புகழறாங்கன்ட்டு அது உண்மைன்னு நம்பிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதேமாதிரி இன்னொரு விஷயம் கூட சொல்கிறார், இத்தனை அதாவது இந்தியா என்ன உலகமே திரும்பி பார்க்குற மாதிரி படம்லாம் அவர் எடுத்துட்டார். இந்த RRR நாட்டு நாட்டு பாட்டு பார்த்திங்கன்னா, வெளிநாட்டுக்காரங்க எல்லாம் அந்த பாட்டை போட்டு டான்ஸ் ஆடுறாங்க, அந்த அளவுக்கு ஃபேமஸ். நிறைய வெளிநாட்டுக்காரங்க வந்து இவங்கள பார்த்து படம் எடுக்க கற்றுக்கணும் அப்படின்ட்டு வெளிநாட்டு படங்களுக்கு ரெவ்யூ எழுதுகிறவங்களெல்லாம் RRR படத்தை பற்றி பேச ஆரம்பித்தாங்க. ஸோ அப்போ அவ்வளவு புகழின் உச்சத்தில் இருந்தாலும் ராஜமௌலி அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த படம் வெற்றியாக அமையும் அப்படின்லாம் சத்தியமாக யாராலையும் சொல்ல முடியாது, அது எதனால் வெற்றி அடையுதுன்னே யாருக்கும் தெரியாது. ஆனால் நமக்கு வந்து ஒரு வேகம் வருதுன்னா அது முழு நம்பிக்கையோடு செய்யணும். ஸோ வெற்றி அடையிறதுக்காகவே நான் உட்காந்து எழுதுகிறேன் படத்தை அப்படின்னு பண்ணக்கூடாது. நீங்கள் ஒரு இதை முடிவு பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் அதுக்கான எலிமெண்ட் ஏதாவது சேர்த்து மெருகேற்றலாமே தவிர, உங்களுக்கு பிடிச்சதை தான் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இளையராஜா அவர்கள் புகழின் உச்சத்தில் இருக்கும்போது திடீர்னு ஏ ரஹ்மான் வந்தார். ஸோ ராஜா ராஜா ராஜான்னு சொன்னவங்க அத்தனை பேரும் ரஹ்மான் ரஹ்மான் ரஹ்மான்ட்டு அப்படியே ஓவர் நைட்டு மாறினாங்க. ஸோ அதுக்கு முக்கியமான காரணமாக சொல்லப்படுறது என்னென்னா, ஏ ரஹ்மான் அவர்கள் ஃபஸ்ட்டு படமே மணிரத்னம் அவர்களுடைய படம். ஸோ அது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும், இல்லாட்டினாலும் ஃபேமஸ் ஆவார். பட் இருந்தாலும் முதல் படத்திலே அவ்வளோ பெரிய ஃபேமஸ் ஆனதுக்கு மணிரத்னம் படத்தில் நடித்து வேலை செய்தது ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது. ஆனால் மணிரத்னம் படத்தில் ஏன் ஏ ரஹ்மான் வந்தார் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஏன் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் மணிரத்னம் அவர்களுடைய முதல் படத்திலிருந்து அதற்கு முன்னாடி ரோஜா படம் தான் ஃபஸ்ட்டு ஏ ரஹ்மான் மியூசிக்கு, அதுக்கு முன்னாடி தளபதி படம் வரைக்கும் இளையராஜா அவர்களுடைய மியூசிக் பயங்கரமாக இருக்கும். எல்லோருமே கேட்குறவங்க இளையராஜா வந்து மணிரத்னத்துக்குன்னு தனியாக ஸ்பெஷலாக மியூசிக் போடுறாரு அப்படின்னாங்க. அப்படி தான் இருக்கும். குறிப்பாக தளபதி வந்து அந்த அம்மா சென்டிமெண்ட், அம்மாவை ஒளிஞ்சிருந்து பார்க்குற சீன், அதெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் பேக்ரவுண்ட் மியூசிக். இன்னொன்னா, மணிரத்னம் அவர்களுடைய படங்களில் எப்போவுமே எல்லா டெக்னீஷியஸுமே நம்பர் ஒன்னாக இருக்கிறவங்களாக தான் இருப்பாங்க, பெஸ்ட் அப்படி தான் இருப்பார். இன்னும் கேட்டிங்கன்னா அவர் சொல்லியே இருக்கிறாராம், என்னுடைய படத்துக்கு இளையராஜாவை தவிர வேறு யாரையுமே நான் மியூசிக் அனுமதிக்க மாட்டேன் அப்படி சொன்னவர் திடீர்னு இளையராஜாவை விட்டு ஏ ரஹ்மானை பிடித்தது வந்து எல்லோருக்கும் ஒரு பெரிய ஆச்சரியம். ஆனால் அதற்கு முன்பே இளையராஜாவுக்கும் பாலச்சந்தர் தான் ரோஜா படத்துடைய ப்ரொடியூசர். ஸோ அவருக்கும் வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருந்திருக்குது. அதுக்கு முன்னாடியிலிருந்தே பாலச்சந்தர் படத்திற்கு வந்து
இளையராஜா மியூசிக் கிடையாது. கொஞ்ச நாளாகவே கீரவாணியை அவர் அப்படி தான் அழிச்சிட்டு வர்றார் தமிழ்நாட்டுக்கு. ஏதோ ஒரு படத் அவருடைய தயாரிப்பு படத்துக்கு டைரக்டர் வந்து இளையராஜாவை பார்க்க அனுப்பும்பொழுது, அவர் டக்குன்னு இளையராஜா அவர்கள் இருக்கக்கூடிய ரூமுக்கு போனோடனே இளையராஜா அவர்கள் கோபப்பட்டு திட்டிடுறாராம். திட்டி போய் வெளியில் போய் அங்கே நில்லு அப்படின்னு சொன்னதாக இப்போ சமீபமாக ஒரு பத்திரிகையாளர் சொல்கிறார். ஸோ அப்போ அங்கேயே ரொம்ப நேரம் நின்று எந்த அழைப்பும் வரலன்னும் போது இந்த விஷயம் பாலச்சந்தர் அவர்களுக்கு தெரிஞ்சவுடனே கோபத்தோடு அந்த டைரக்டர் அழைச்சிட்டு போய், ஸோ அப்போ வந்து இவருக்கு போட்டியாக கீரவாணியை தமிழ்நாட்டுக்கு அழைச்சிட்டு வந்ததாக சொல்லுவாங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்து ரோஜா படம் பாலச்சந்தர் எடுக்கிறாருன்னும் பொழுது கண்டிப்பாக இளையராஜா கிடையாது அப்படின்னு அவர் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டார். ஸோ அப்போ வேறு யாரை பார்க்கலாம் அப்படின்னும்போது ஏஆர் ரஹ்மான் அவருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் வந்து ஏற்கனவே பல வருஷத்துக்கு முன்னாடியே மணிரத்னம் அவர்கள்கிட்ட எங்கள் ஸ்டூடியோவுக்கு வாங்கணும்லாம் சொல்லியிருக்கிறார். ஸோ இது எல்லாமே அந்த நேரம் ஒரு சூழல் அதுக்கேற்ற மாதிரி அமையும் பொழுது வராரு. வரும்பொழுது இவர் போட்ட டியூன் எல்லாம் கேட்கும்போது ரொம்ப வித்தியாசமாக இருந்ததுனால பிடிச்சி போய் அப்போ ஒர்க் பண்ணாங்க. ஸோ இப்போ வரைக்குமே பார்த்திங்கன்னா எல்லா படத்திற்கும் மணிரத்னத்துக்கு வந்து ஏஆர் ரஹ்மான் அவர்கள் தான் மியூசிக் பாடுறாங்க. ஆனாலும் இது இல்லாமல் மணிரத்னம் அவர்களுக்கும் இளையராஜா அவர்களுக்கும் ஏதாவது ஸ்லைட்டாக மனக்கசப்பு இருக்குமோ அப்படிங்கிறது எல்லாருடைய யூகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, இளையராஜா அவர்களே நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க மணிரத்னம் அவர்களுக்கு ஆரம்பத்தில் சான்ஸ் கிடைக்கிறதுக்கு. இவங்கள போய் பாருங்கன்ட்டு ரெக்கமெண்ட்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தரை வந்து திடீர்னு நிராகரிக்க மாட்டாங்க. ஸோ அப்போ வேறு ஏதாவது கூட மனக்கசப்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் கேட்டிங்கன்னா, இளையராஜா அவர்களே வந்து என்னை பார்த்தால் மற்றவங்க பயப்படுவாங்க அப்படின்னு பெருமையாக சொல்கிறார். ஆனால் ஒருத்தங்க பயப்படுறாங்க அந்த மாதிரி ஒரு தன்மை கடுமையாக நடந்துக்கிறோம் அப்படின்னா, அப்படி நடந்துக்கிறதுக்கு காரணமாக நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பதவியோ பணமோ அழகோ திறமையோ இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் தான் அகங்காரம். ஏன்னா அது இல்லைன்னா நம்ம அப்படி பண்ண மாட்டோம் இல்லையா. ஒரு நான் ஒரு எஜமானனாக இருக்கிறேன், வேலைக்காரங்கிட்ட ஒரு மோசமாக நடந்துக்கிறேன் அப்படின்னா எஜமான நான் இருக்கிறதுனால தான் நடக்கிறேன், இல்லாட்டினா நானே சாதாரண ஆளாக இருந்தால் நடப்பணும் கிடையாது. ஸோ அப்போ ஒரு விஷயம் வந்து என்னதுன்னு தப்பாக புரிஞ்சு, கடவுள் வந்து நமக்கு தற்காலிகமாக தான் எல்லாம் கொடுத்து வச்சுருக்கிறார், அதுவே நிரந்தரம் நம்ம நினச்சிக்கிட்டு அதனால் ஒரு குணத்தை வெளிப்படுத்தும் போது தான் அது அகங்காரமாயிடுது, பாவமாயிடுது. அதுவே ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு எதிராக திரும்பும். அது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம். ஏஆர் ரஹ்மான் வந்தவனே கட 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 கடன்னு எல்லா முன்னணி டைரக்டர்களும் ஏஆர் ரஹ்மான் பக்கம் திரும்பி போனது. ஸோ சினிமா துறை மட்டுமல்ல எல்லா துறைக்குமே ராஜமௌலி அவர்கள் சொன்ன மாதிரி திறமை முக்கியம்தான், ஆனால் அதைவிட மிக முக்கியம் தன்னம்பிக்கை, மற்றவர்கள் சொல்கிற புகழ்ச்சியை பொய்யான புகழ்ச்சியை உண்மைன்னு நம்பாமல் இருக்கிறது, எல்லாத்துக்கும் மேலே பணிவை எந்த காரணத்தை கொண்டும் இழக்காமல் இருக்கிறது. ஸோ பணிவு எப்போவுமே இருக்கணும். நிலை உயரும்போது பணிவு இருக்கணும் அப்படின்னு ஒரு பாட்டு கூட இருக்குது இல்லையா. ஸோ அது பார்த்திங்கன்னா ராஜமௌலி அவர்கள்கிட்டையும் நம்ம பார்க்கலாம், ஏஆர் ரஹ்மான் அவர்கள்கிட்டையும் பார்க்கலாம், டைரக்டர் மணிரத்னம் அவர்கள்கிட்டையும் பார்க்கலாம். அவ்வளோ புகழின் உச்சை அடைந்தால் கூட அது உலக அளவிலுமே கூட, இப்போ அவதார் டைரக்டர் இருக்கார் இல்லையா, ஸோ அவரு கூடமே பேசும்போது நம்ம பார்க்கலாம் அந்த பணிவை. அடுத்தது ரொம்ப முக்கியமாக இந்த மியூசிக் டைரக்டர் ஆஸ்கார் வாங்கின கீரவாணி அவர்களிடமும் பார்க்கலாம். எந்த அளவுக்கு பார்க்கலாம் அப்படின்னா, இந்த கொரோனா காலகட்டத்தில் வந்து எல்லோரும் சுடு தண்ணி குடிங்க, குவாரண்டைன் இருங்க, யோகா பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள், கடவுளை கும்பிடுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது அது எல்லாத்தையும் பண்ணுங்கள், அது கூடவே இளையராஜா அவர்களுடைய மியூசிக்கையும் கேளுங்க, அதுவே உங்களுக்கு சத்து கொடுக்கும் அப்படின்னு புகழின் உச்சத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு மியூசிக் டைரக்டர் கீரவாணி அவர்கள் சொல்கிறாருன்னா எந்த அளவுக்கு பணிவு இருந்தால் அதை சொல்ல முடியும். கேளுங்கன்னு மட்டும் சொல்ல, நானும் அதை தான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ மீண்டும் மரகதமணி என்ற கீரவாணி அவர்கள் ஆஸ்கர் விருது பெற்றதற்கு வாழ்த்துக்களோடு இந்த வீடியோவை முடிக்கிறோம். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.